ஆத்மிக் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னு சொல்லிடுறேன், சுத்தி வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு, அதுவும் குறிப்பிட்டாக ஒரு 6-7 மாநிலங்கள் வந்து வெப்ப காற்று அதிகமாக இருக்கும், வெப்ப அனல் அதிகமாக இருக்கும், மற்றும் வெயில் தாக்கம் அதிகமான ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெப்பத்தில் இருக்கக்கூடிய முடக்குவாதங்கள் வழங்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்கு. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, தொடக்கப்பள்ளி இருக்கக்கூடிய யூகேஜி கேஜி கிளாஸஸ் வாங்க, அதாவது அண்டர் கேஜி, அப்பர் கேஜி, லோவர் கேஜி, சரி அண்டர் கேஜினா பேபி கிளாஸஸ் வாங்க, லோவர் கேஜினா லோவர் கிட்ட கரண், அப்போ அப்பர் கிட்ட கரண். இந்த மழலையர் தொடக்கப்பள்ளியும் 28 வரைக்கும் பள்ளிகள் நடக்கும் அப்படின்னா, இதில் ஒரு சில பள்ளிகளில் 3 தேர்வு முடிஞ்சு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ 28 வரைக்கும் கட்டாயம் பள்ளிக்கு வரணும்னு சொல்லி இதை வந்து அறிவிப்பு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, பெற்றோர்கள் அரசுக்கு போகிறதுக்கும் சில விஷயம், ஏன்னா அவங்க காலையில் குட்டி உறங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா 9 உள்ள காலை வெயில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. காலையிலே வெயில் இருக்க தான் செய்யுது. இதுதான் அந்த உக்கடம் பார்த்திங்கன்னா 10 மேலே தான் ஆரம்பிக்கும், 10 சாயந்தரம் 5 வரைக்கும் அந்த வெயிலோட தாக்கம் இருக்குது. ஸோ 5 வரைக்கும் காலை 8:30 ஆரம்பித்த வெயில் சாயந்தரம் 5 தான் உக்கடம் ஆரம்பிக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த 10 சாயந்தரம் 4:30 வரைக்கும் தான் உக்கடம் அதிகமாக இருக்குது. அதை தெளிவத்துக்கு வந்து அதுக்கப்புறமா 1 எடுத்துக்கிட்டு தான் தெளிஞ்சு அதுக்கப்புறம் சூரியன் மணி தான் 6 மேலே. இந்த நிலமையில் பிள்ளைங்களை கொண்டு ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடும்போது காலை நேரத்தில் பெற்றோர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அரைக்க போகிற நேரத்தில் சூரியன் சுற்றடிக்குது. சில நேரத்தில் பள்ளிகள் வந்து 30 செயல்படுது, மதியம் 1:00, 12:30 1:00 முடிறாங்க. அந்த நேரத்தில் வேறோட உக்கரம் தலைக்கு மேலே தாங்குது. இதை அரசாங்கம் முறையாக ஒரு இதை வந்து முறைப்படுத்தி ஒரு இதை அறிவிக்கணும். ஏன்னா 1 முதல் 9 வகுப்பு வரை கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கே நீங்கள் வந்து 21 பயிற்சி ஏற்படுறது குறைச்சி இதுமையாக தான் இருக்குது. தெரிச்ச முடிஞ்ச மாணவர்களுக்கு ஏன் இப்போ 21 உட்கார வச்சு கொண்டிருக்கேன்னு தெரியல. ஸோ இதை வந்து அரசாங்கம் கன்சல்ட் பண்ணி, அரசாங்கம் வந்து பரிசீலனை பண்ணி இந்த உண்மை தன்மை என்னங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும்.